இக்கட்டுரை அமைப்பு வினாவானது 1992 வினாவப்பட்ட ஒரு வினா. இவ்வினாவானது இடம்பெறுவது அளவீடுகள் பாடத்திட்டத்தின் கீழ் இடம்பெறும் ஒரு வினா. அதாவது மற்ற அனைத்து அளவீட்டு கருவிகள் சார்பாகவும் இவ்வினாவில் வினாவப்பட்டுள்ளது. 25 சத நாணயம் ஒன்றினுடைய திரவியத்தின் அடர்த்தியை துணிவதற்கு மாணவன் ஒருவன் அந்நாணயத்தின் தடிப்பு டி, விட்டம் டி, திணிவு செம்பிளம் ஆகியவற்றை அளந்தான். அவன் அளந்து பெற்ற பெருமானங்கள் டீயிற்கான பெருமானம் 1.77 மில்லிமீட்டர், டி விட்டத்திற்கான பெருமானம் 18.01 மில்லிமீட்டர், அதே போன்று திணிவிற்கான பெருமானம் 3.12 கிராம் என்பனவாகும். இவ்வாறான பெருமானங்கள் பெறப்பட்டது. டி அதாவது விட்டம், டியை அளக்க பயன்படுத்திய கருவியின் மில்லி மீட்டரிலான இழிவெண்ணிக்கை அது. குறிப்பிட்ட டியிற்கான பெருமானம் 2 தசமஸ்தானங்களில் பெறப்பட்டுள்ளது. 18.01 மில்லிமீட்டரான 2 தசமஸ்தானங்களில் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இழிவெண்ணிக்கையானது 2 தசமஸ்தானங்களை கொண்டதாக அமைய வேண்டும். அத்துடன் 0.1 பெறப்பட்டுள்ளது. ஆகவே 0.01 மில்லிமீட்டரே இழிவெண்ணிக்கையாக அமைய வேண்டும். 0.01 மில்லிமீட்டர் அது வாசிப்பை அவதானிப்பதன் மூலம் நேரடியாக இனங்காணப்பட முடியும். பின்பு வினவப்பட்ட வினா, மேலே குறிப்பிட்ட அதே அளவு செம்மையுடன் தடிப்பு டி, விட்டம் டி ஆகியவற்றின் அளவீடுகளை பெற பயன்படுத்தத்தக்க ஆய்வுக்கூட அளக்கும் கருவிகளை பட்டியலாக தருக. தடிப்பு டி மற்றும் விட்டம் டி. இங்கு நாம் அவதானிக்கும் பொழுது தடிப்பு டீயின் பெருமானம் 1.77 மில்லிமீட்டராக காணப்படுகின்றது. 1.77 மில்லிமீட்டர் மிக குறைந்த பெருமானம். ஆகவே அதனை அளப்பதற்காக நுண்மானி திரை காட்சி பயன்படுத்தப்படலாம். அதே அளவு செம்மையுடன் அழைக்கப்பட வேண்டும். பிரதானமானது அதே அளவு செம்மை. ஆகவே 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை காணப்பட வேண்டும். இங்கு வேனியர் இடுக்குமானி பயன்படுத்தப்பட முடியாது. காரணம், வேனியர் இடுக்குமானியின் செம்மை இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். வேனியர் இடுக்குமானின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். அதன் மூலம் குறிப்பிட்ட 0.01 மில்லிமீட்டர் செம்மையுடனான வாசிப்புகள் பெறப்பட முடியாது. ஆகவே வேனியர் இடுக்குமானி பயன்படுத்தப்படாது. ஆகவே மற்றையது நுண்மானி திரையை கணிச்சு பயன்படுத்தப்படலாம். ஒரு சிறிய நீளம் என்ற வகையில் மற்ற கருவிகளால் அளக்கப்படக்கூடியது. நுண்மானி திரையை கணிச்சு பயன்படுத்தப்படலாம். பின்பு கோலமானி பயன்படுத்தப்படலாம். நகரும் நுணுக்காட்டியும் பயன்படுத்தப்படலாம். எனினும் பயன்படுத்தப்பட முடியாதது வேனியர் இடுக்குமானி. பின்பு விட்டம் டி தரப்பட்டுள்ளது, 18.01 மில்லிமீட்டர். ஆகவே இங்கு இதற்கு குறிப்பிட்ட டியை அளப்பதற்காக வேனியர் இடுக்குமானி பயன்படுத்த முடியாது. காரணம், அதன் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர், குறிப்பிட்ட செம்மை பெறப்படாது. மற்றது குறிப்பிட்ட ஒவ்வொரு கருவியினாலும் பெறப்படக்கூடிய உயர் வாசிப்பை நாம் அறிந்திருத்தல் வேண்டும். நுண்மானி திரை கணிச்சி, நுண்மானி திரை கணிச்சியினால் பெறப்படக்கூடிய உயர் வாசிப்பு 25 மில்லிமீட்டர். பொதுவாக 25 மில்லிமீட்டர் வாசிப்பு உயர் வாசிப்பாக நுண்மானி திரை கணிச்சியினால் பெறப்படலாம். அதே போன்று கோலமானி, கோலமானியினால் பெறப்படக்கூடிய உயர் வாசிப்பு 1 சென்டிமீட்டர் அல்லது 10 மில்லிமீட்டர். அது கோலமானியினால் பெறப்படலாம். நகரும் நுணுக்காட்டி, நகரும் நுணுக்காட்டினால் பெறப்படக்கூடிய உயர் வாசிப்பு 17 சென்டிமீட்டராக காணப்படும், 170 மில்லிமீட்டர். ஒரு உயர் வீச்சிற்கான வாசிப்புகள் பெறப்படலாம் நகரும் நுணுக்காட்டினால். மற்றது வேனியர் இடுக்குமானியை நோக்கின் வேனியர் இடுக்குமானி இங்கு பொருத்தமற்றது. காரணம், அதன் இழிவெண்ணிக்கை குறைவு, குறிப்பிட்ட செம்மை பெறப்படாது. எனினும் அதன் உயர் வாசிப்பை நோக்குவோமாயின் வேனியர் இடுக்குமானியினால் பெறப்படக்கூடிய உயர் வாசிப்பு 10 சென்டிமீட்டராக காணப்படும். அதாவது 100 மில்லிமீட்டராக காணப்படும். 100 மில்லிமீட்டர் வரையான வாசிப்புகள்
வேனியர் இருக்குமானால் பெறப்படலாம். ஆகவே இங்கு விட்டத்திற்காக தரப்பட்டிருந்த வாசிப்பு 18.01 மில்லிமீட்டர். வேனியர் இருக்குமானி ஆரம்பத்திலேயே நீக்கப்பட்டது. பின்பு நுண்மானி திருக்காட்சி 25 மில்லிமீட்டர் பெறப்படலாம். அதன் மூலம் 18.01 மில்லிமீட்டர் வாசிப்பு பெறப்படலாம். கோலமானி 10 மில்லிமீட்டர் உயர் வாசிப்பு, விட்டம் டி 18.01 மில்லிமீட்டர். ஆகவே குறிப்பிட்ட வாசிப்பு கோலமானியினால் பெறப்பட முடியாது. கோலமானியினால் 10 மில்லிமீட்டரை விட கூடிய வாசிப்புகள் பெறப்பட முடியாது. ஆகவே கோலமானி பயன்படுத்தப்பட முடியாது. நகர நுண்காட்டி 170 மில்லிமீட்டர் வரையான வாசிப்புகள் பெறப்படலாம். ஆகவே 18.01 மில்லிமீட்டரும் பெறப்படக்கூடிய வாசிப்பு. ஆகவே கோலமானி வேனியர் இடுக்குமானி பொருத்தமற்றது. நுண்மானி திருக்கணிச்சி அல்லது திருஹானி நுண்மானி மற்றும் நகரும் நுணுக்காட்டி என்பனவே பயன்படுத்தக்கூடியவை. ஆகவே இவ்வினாவை செய்வதற்காக குறிப்பிட்ட உபகரணங்கள் பெறக்கூடிய உயர் வாசிப்புகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். பி, நாணயத்தினுடைய திரவியத்தின் அடர்த்தி ரோவிற்குரிய கோவை ஒன்றை டிடிஎம் ஆகியவற்றின் சார்பில் தருக. டி தடிப்பு, டி என்பது விட்டம், எம் என்பது திணிவு. அடர்த்தி ரோ சமன் திணிவின் கீழ் கனவளவு என பெறப்படும். திணிவின் கீழ் கனவளவு. திணிவு சிம்பிள் எம் என தரப்பட்டிருந்தது. கீழ் கனவளவு. குறிப்பிட்ட ஒரு நாணயத்தின் கனவளவு எனப்படும் பொழுது அதற்கான சான்பாடு குறுக்குவெட்டு பரப்பளவு தர தடிப்பு. குறுக்குவெட்டு பரப்பளவு தர தடிப்பே குறிப்பிட்ட ஒரு நாணயத்தின் கனவளவிற்கான கோவையாக காணப்படும். ஆகவே திணிவு சிம்பிளம் கீழ் நாணயத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு பை ஆர் வர்க்கம் என பெறப்படலாம். கனவளவு டி என பெறப்படலாம். ஆர் என்பது ஆரை, ஆனால் நாம் இங்கு அளக்கப்பட்டது விட்டம். ஆகவே ஆர் என்பது டி பை டூ என பிரதிடப்படலாம். ஆகவே டியின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் தர டி என பெறப்படலாம். அடர்த்திக்கான கோவை. ஆகவே 2 வர்க்கம் 4, 4 மேல்புறமாக 4 எம் கீழ் பை டி வர்க்கம் டி என பெறப்படும். அடர்த்தி ரோவிற்குரிய கோவை. ரோசமன் 4 எம்மின் கீழ் பை டி வர்க்கம் டி என பெறப்படும். மற்ற சி வினாவின் முதலாவது பகுதி, பல நாணயங்களும் அளக்கும் கருவியாக மீட்டர் கோல் ஒன்றும் உமக்கு தரப்படுமெனின் மேலே குறிப்பிட்டவாறு 1 மில்லிமீட்டரின் 1/100 எனும் அதே அளவு செம்மையுடன் நாணயம் ஒன்றின் சராசரி தடிப்பு டீயிற்கான பெறுமானம் ஒன்றை எங்கனம் பெறுவீர் என்பதை விளக்க. இங்கு பெறப்படக்கூடிய செம்மை 1/100 மில்லிமீட்டர், 0.01 மில்லிமீட்டர் என்ற செம்மையுடன் வாசிப்பு பெறப்பட வேண்டும். ஆகவே வலு அல்லது செம்மை சமன் இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு என பெறப்படலாம். இங்கு செம்மை என குறிப்பிடப்பட்டுள்ளது வலுவை, செம்மை வலு. ஆகவே வலுவாக பெறப்படக்கூடியது 0.01 மில்லிமீட்டர். ஆகவே இங்கு இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு சமன் வலு என குறிப்பிடலாம். 0.01 மில்லிமீட்டர் சமன் இழிவெண்ணிக்கை, மீட்டர் கோலின் இழிவெண்ணிக்கை. மீட்டர் கோலின் இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். மீட்டர் கோலின் இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். ஆகவே 1 மில்லிமீட்டரின் கீழ் வாசிப்பு. ஆகவே வாசிப்பு சமன் 1/0.01 என பெறப்படும். ஆகவே 100 மில்லிமீட்டர் என பெறப்படும். வாசிப்பு 100 மில்லிமீட்டர் பெறப்படும். குறிப்பிட்ட மொத்த வாசிப்பை நாணயம் ஒன்றின் தடிப்பினால் வகுப்பதன் மூலம் நாணயம் ஒன்றின் தடிப்பிற்கான சராசரி பெறுமானம் பெறப்படலாம். ஆகவே 100 மில்லிமீட்டர் வாசிப்பு பெறப்படும் விதமாக நாணயங்கள் அடுக்கப்பட்டு பல நாணயங்களும் மீட்டருக்குள், 100 மில்லிமீட்டர் வாசிப்பு பெறப்படும் விதமாக நாணயங்கள் அளக்கப்பட்டு வாசிப்பு பெறப்படின் 0.01 மில்லிமீட்டருக்கான செம்மையுடன் குறிப்பிட்ட வாசிப்பு அமையும். ஆகவே அதை நாணயம் ஒன்றின் தடிப்பினால் அதை குறிப்பிட்ட நாணயங்களின் எண்ணிக்கையினால் பிரிப்பதன் மூலம் குறிப்பிட்ட நாணயம் ஒன்றின் தடிப்பு பெறப்படலாம். நாணயங்கள் எண்ணிக்கை நாணயம் ஒன்றின் சராசரி பெறுமானம், நாணயம் ஒன்றின்
தடிப்பின் அடிப்பிரிப்பதன் மூலம் குறிப்பிட்ட நாணயங்கள் எண்ணிக்கை பெறப்படலாம். இவ்வினவப்பட்ட வினா, நாணயம் ஒரு சராசரி தடிப்பு டீயிற்கான பெருமானம், சராசரி தடிப்பு டீயிற்கான பெருமானம். ஆகவே குறிப்பிட்ட மொத்த வாசிப்பை பெற்று நாணயங்கள் எண்ணிக்கையின் அடிப்பிரிப்பதன் மூலம் நாணயம் ஒன்றின் தடிப்பிற்கான சராசரி பெருமானம் பெறப்படலாம். நாணயங்கள் இழிவெண்ணிக்கை வினவப்பட்டுள்ளது. நாணயங்கள் இழிவெண்ணிக்கை என்பது இழிவெண்ணிக்கை சமன் பெறப்பட்ட வாசிப்பு 100 மில்லிமீட்டர். ஆகவே 100 மொத்த வாசிப்பினை குறிப்பிட்ட ஒரு நாணயத்தின் தடிப்பினால் பிரிப்பதன் மூலம் குறிப்பிட்ட நாணயங்கள் இழிவெண்ணிக்கை பெறப்படலாம். நாணயம் ஒரு தடிப்பு தரப்படவில்லை. ஆகவே இழிவெண்ணிக்கை சமன் 100 மில்லிமீட்டர் மொத்த வாசிப்பு கீழ் நாணயம் ஒன்றின் தடிப்பு டி என குறிப்பிடலாம். 100 கீழ் டி என பெறப்படும் நாணயங்கள் இழிவெண்ணிக்கை. மற்றைய வினா, இந்நாணயங்களில் ஒன்று நிலைக்குத்தாக புலங்கூர் வில்லொன்றின் முனையொன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள இலை ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டு மீட்டர் கோல் ஒன்றை பயன்படுத்தி வில்லின் நீட்சி அவதானிக்கப்பட்டது. வில்லின் நீட்சி நாணயம் வழியில் இருந்தபோது நீட்சி XA ஆகவும், நாணயம் நீரில் முற்றாக அமைந்திருந்த போது நீட்சி XW ஆகவும் இருந்தது. நாணயத்தினுடைய திரவியத்தின் தொடர்படர்த்தியை காண்க. தொடர்படர்த்தி என்பது குறிப்பிட்ட பதார்த்தத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. ஆகவே இங்கு வில் சார்பாக வினவப்பட்டு நீட்சி தரப்பட்டுள்ளது. ஆகவே வில்லிற்கான நீட்சிக்கும் விசைக்குமான சமன்பாடு F = KE என குறிப்பிடலாம். F = KE. ஆரம்பத்தில் வழியில் தொங்கும் பொழுது அதன் MG ஆனது கீழ் நோக்கி தாக்கும். குறிப்பிட்ட நாணயத்தில் MG ஆனது வில்லினை ஈர்க்கும் விசையாக காணப்படும். ஆகவே MG என்பது திணிவு தர புவியீர்ப்பார் முடுகள். அதனை கனவளவு மற்றும் அடர்த்தி சார்பாக குறிப்பிடும் பொழுது திணிவை கனவளவு தர அடர்த்தி என குறிப்பிடலாம். ஆகவே நாணயத்தின் கனவளவு வி எனின் கனவளவு தர அடர்த்தி தர புவியீர்ப்பார் முடுகள் சமன் KE ஆக காணப்படும். மற்றையது, குறிப்பிட்ட பதார்த்தமானது நீரில் அமைந்திருக்கும் பொழுது குறிப்பிட்ட பதார்த்தத்தின் MG ஆனது கீழ் நோக்கி தாக்கும். மேலுதைப்பானது நாணயத்தின் மீது மேல் நோக்கி தாக்கும். குறிப்பிட்ட நாணயம் நீரில் அமைந்துள்ள போது, முற்றாக அமைந்துள்ள போது அதன் MG ஆனது கீழ் நோக்கி தாக்கும் நிறை. குறிப்பிட்ட நீரினால் ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பானது மேல் நோக்கி தாக்கும். ஆகவே குறிப்பிட்ட வில்லின் நீட்சிக்கான விசையாக காணப்படுவது கீழ் நோக்கி விசை MG யுவை கழிக்க வேண்டும். MG யு ஆனது கழிக்கப்படல் வேண்டும். MG-ற்காக MV draw என பிரதிடப்பட்டு V draw G பிரதிடப்படலாம். சய மேலுதைப்பிற்காக, மேலுதைப்பு என்பது அமிழ்ந்துள்ள குறிப்பிட்ட உலோகத்தின் அமிழ்ந்துள்ள பகுதியின் கனவளவு தர நீரின் அடர்த்தி தர புவியீர்ப்பார் முடுகள். அமிழ்ந்துள்ள பகுதியின் கனவளவு முழு நாணயமும் அமிழ்ந்து காணப்பட்டது. ஆகவே வி தர குறிப்பிட்ட திரவத்தின் அடர்த்தி ρW தர ஜி சமன் குறிப்பிட்ட நீட்சியானது கே XW என பெறப்படும் நீரில் நீட்சி. ஆரம்பத்தில் நீட்சியானது XA ஆக காணப்பட்டது வழியில். ஆகவே நமக்கு V draw WG V draw G என பெறப்பட்டது. ஆகவே V draw G என்பது KXA என ஆரம்ப சமன்பாடு பெறப்பட்டது. ஆகவே அது பிரதியிடப்பட்டு V draw WG எழுவாய் மாற்றம் செய்யப்படின் V draw WG வலதுபுறமாக கொண்டு செல்லப்பட்டு V draw G-க்கு பதிலாக KXA பிரதியிடப்படும். சய KXW இடதுபுறமாக கொண்டு வரப்படும். ஆகவே இவ்வாறான ஒரு கோவை பெறப்படும். ஆகவே
குறிப்பிட்ட கோவையரை நோக்கும் பொழுது முதலாவது சான்பாடு, இரண்டாவது சான்பாடு, கே என்பது வில் மாறிலி. வில் மாறிலி என்பது குறிப்பிட்ட ஒரு வில்லிற்கு மாறா கணியம், குறிப்பிட்ட ஒரு வில்லிற்கு ஒரு மாறாத கணியம். குறிப்பிட்ட ஒரே வில்லே இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே கே மாறாத கணியம், ஒரு மாறிலி. ஆகவே இதனை நேர்விய சமத்தொடர்பாகவும் குறிப்பிடலாம். விட்ரோஜி நேர்விய சமன் எக்ஸ் ஏ நீட்சிக்கு. பின்பு விட்ரோ டபிள்யூஜி, விட்ரோ டபிள்யூஜி நேர்விய சமன் கே மாறிலி எக்ஸ் ஏ சய எக்ஸ் டபிள்யூ, எக்ஸ் ஏ சய எக்ஸ் டபிள்யூ என பெறப்படும். வினவப்பட்டது நாணயத்தின் தொடர் படர்த்தி. ஆகவே முதலாவது மற்றும் இரண்டாவது சான்பாடுகள் பிரிக்கப்படும் பொழுது விஜி என்பது நீக்கப்பட்டு ட்ரோவின் கீழ் ட்ரோ டபிள்யூ தொடர் படர்த்தி சமன் எக்ஸ் ஏயின் கீழ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ் டபிள்யூ பெறப்படும். எக்ஸ் ஏயின் கீழ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ் டபிள்யூ பெறப்படும். இதுவே தொடர் படர்த்திக்கான கோவை. பின்பு நாணயத்தின் அம்சங்களை கருத்தில் கொள்ளும் போது நாணயத்தின் கனவளவை துணிவதற்கு மேலே பியில் பயன்படுத்திய முறையிலும் பார்க்க அமிழ்ப்பு முறை சிறந்தது என விளக்குக. மேலே பியில் பயன்படுத்திய முறை குறிப்பிட்ட கருவியில் பயன்படுத்தப்பட்டு அதன் திணிவு மற்றும் விட்டம் அளக்கப்பட்டு, விட்டம் மற்றும் தடிப்பு அளக்கப்பட்டு அவற்றின் மூலம் அடர்த்திக்கான கோவை பெறப்பட்டு அடர்த்தியின் பெருமானம் துணியப்பட்டது. இவ்வாறு துணியப்படும் பொழுது குறிப்பிட்ட நாணயம் முழுவதும் அதன் தடிப்பு சீரற்று காணப்படலாம். அத்துடன் விட்டமும் விட்டமானது ஒரு பெருமானமாக காணப்பட்டாலும் தடிப்பானது குறிப்பிட்ட பல்வேறு அமைவுகளில் சீரற்று காணப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆகவே அவ்வாறு காணப்பட முடியும் என்பதனால் குறிப்பிட்ட நாணயத்தின் தடிப்பு நாணயம் எங்கிலும் சீராக காணப்படாதிருக்க சாத்தியம் உண்டு, சீராக இருக்காது. அவை அவ்வாறு இருக்காவிடின் தீயிற்கான பெருமானம் திருத்தமாக பெறப்படாது. ஆகவே அம்முறை மிகவும் திருத்தமானது அன்று. எனினும் குறிப்பிட்ட இம்முறையில் பெறப்படும் பொழுது மேலே பியில் குறிப்பிட்ட முறையை விட இங்கு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி நாணயத்தின் கனவு துணியப்படும் பொழுது வியானது துணியப்படின் ரோட்ரோட பெருமானம் பெறப்பட்டு வியானது விட்ரோஜி சமன் கே எக்ஸ் என பயன்படுத்தப்பட்டு வியானது துணியப்படும் ஆயின் அவ்வாறு வி துணியப்படும் பொழுது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவானது வி, குறிப்பிட்ட வியானது இங்கு நீரில் அமிழ்த்தப்பட்டு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு துணியப்படும் ஆயின் அவ்வாறு துணியப்படும் கனவளவானது மிகவும் திருத்தமானதாக காணப்படும். அமிழ்ப்பு முறை மூலம் அதன் கனவளவை துணிதல் அது மிகவும் திருத்தமானதாக காணப்படும். ஏனெனில் அது சீரற்று காணப்படினும் அதனை திருத்தமாக துணியலாம் அதன் கனவளவை. நாணயங்கள் ஏகமா பி எனும் இரு உலோகங்களை கொண்ட கலப்பு லோகம் ஒன்றினால் ஆனவை. கலப்பு லோகத்தின் தொடர் படர்த்தி எட்டும் உலோகங்கள் ஏகமா பி ஆகியவற்றின் தொடர் படர்த்திகள் முறையே 3.9 என்பனவும் ஆகும். தொடர் படர்த்திகள் தரப்பட்டுள்ளது. கலப்பு லோகத்தில் உலோகங்கள் ஏகமா பி ஆகியவற்றின் திணிவு விகிதத்தை காண்க. திணிவு விகிதம் வினவப்பட்டுள்ளது. ஆகவே ஆரம்பத்தில் இரண்டு ஒரு நாணயத்தில் காணப்படும் இரண்டு உலோகங்களின் கூட்டுத்தொகை திணிவுகளின் கூட்டுத்தொகை மொத்த திணிவாக அமையும். ஆகவே ஏனது திணிவு பியினது திணிவு இரண்டினதும் கூட்டுத்தொகை மொத்த திணிவாக அமையும். ஆகவே ஏனது திணிவு அடர்த்தி தர கனவளவு என குறிப்பிடப்படலாம். இங்கு தொடர் படர்த்தியே அனைத்து சந்தர்ப்பங்களும் தரப்பட்டுள்ளமையினால் அது நேரடியாக பயன்படுத்தப்படலாம். ஆகவே அடர்த்தர கனவளவு 3V1 சக பியின் திணிவு 9V2 சமன் அதன் மொத்த கனவளவு V1 சக V2 தர 8 தொடர் படர்த்தியாக காணப்படும். இது சுருக்கப்படும் பொழுது 3V1 சக 9V2 சமன் 8V1 சக 8V2 என பெறப்படும்.
ஆகவே V1 வலதுபுறமாக கொண்டு செல்லப்படும் பொழுது 5V1 பெறப்படும். ஆகவே V2 பெறப்படும். ஆகவே 5V1 சமன் V2 என பெறப்படும். V1-இன் கீழ் V2 சமன் 1-இன் கீழ் 5 என பெறப்படும். வினாப்பட்ட வினா திணிவுகளின் விகிதம் M1-இன் கீழ் M2 திணிவுகளின் விகிதம் திணிவுகளின் விகிதம் M1 அடுத்தரக்கான அளவு 3V1-இன் கீழ் 9 V2 என குறிப்பிடலாம். M2-விற்காக அடுத்து தர கனவளவு. ஆகவே V1-இன் கீழ் V2-விற்கு பதிலாக 1-இன் கீழ் 5 பிரதியிடப்படலாம். ஆகவே M1-இன் கீழ் M2 3-இன் கீழ் 9 தர V1-இன் கீழ் V2 3-இன் கீழ் 9 தர 1-இன் கீழ் 5. ஆகவே 3-9 சுருக்கப்படும் பொழுது 3-1 15 திணிவுகளின் விகிதமாக பெறப்படும். 1-15. ஆக இவ்வாறு அதன் குறிப்பிட்ட கணியங்கள் பேசிடப்படுவதன் மூலம் நேரடியாக விடை பெறப்படலாம். ஆக இங்கு வினவப்பட்டிருந்த வினா முறையானது குறிப்பிட்ட அளவீடுகள் தரப்பட்டு அதற்கு பொருத்தமான அளவீட்டு கருவிகள் வினவப்பட்டது. ஆகவே அதனை செய்வதற்காக குறிப்பிட்ட கருவிகள் மூலம் அளக்கக்கூடிய உயர் பெருமானம் மற்றும் இழிவு பெருமானங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்றது அடர்த்திக்கான பெருமானம் பெறுமாறு கேட்கப்பட்டது. ஆகவே அதற்கான பெருமானத்தையும் நாம் பெற தெரிந்திருத்தல் வேண்டும். மற்றது குறிப்பிட்ட அமைப்பு முறை கூறப்பட்டு அதன் மூலம் குறிப்பிட்ட அடர்த்திக்கான தொடர்பு பெறப்பட்டது. குறிப்பிட்ட அமைப்பு முறை ஏன் சிறந்த என வினவப்பட்டது. குறிப்பிட்ட அமைப்பு முறையில் குறிப்பிட்ட உலோகமானது நாணயமானது நீரில் அமிழ்த்தப்படும் பொழுது அதன் கனவளவு சீரற்று காணப்படினும் அதன் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவு மூலம் அதன் கனவளவிற்கான பெருமானமானது குறிப்பிட்ட நாணயத்தின் கனவளவிற்கான சீரற்ற கனவளவிற்கான பெருமானமானது திருத்தமாக பெறப்படக்கூடியது. அந்த தடிப்பு சீரற்று காணப்படுவதனால் அதன் தடிப்பையும் சேர்த்து அதன் கனவளவிற்கான பெருமானம் திருத்தமாக பெறப்படக்கூடியது அமைப்பு முறையில். இதுவே இவ்வினாவில் வினவப்பட்ட வினா. ஆகவே அதற்கான விளக்கம் இங்கு நோக்கப்பட்டது 1992 ஆண்டிற்கான விளக்கம்.